படத்தோட ஓப்பனிங்ல தைரியமான பொண்ணு ஒன்று காரை ஓட்டிக்கிட்டு போறா, கொஞ்சம் அப்செட்டாவும் இருக்கா. அப்போ அவளோட மொபைலுக்கு கால் வருது. அவளோட டாக்டர் தான் பேசினா. டாக்டர் என்ன சொல்றானா, இன்னைக்கு நீ என்ன வந்து பாக்கணும், எங்க இருக்கேன்னு கேக்குறான். பட் அதுக்கு அவ பதில் சொல்லல. சோ டாக்டர் என்ன சொல்றானா, எனக்கு புரியுது உன்னோட கோவர்க்கர் செத்து போயிட்டாங்கன்னு டிப்ரெஷன்ல இருக்க, அதுக்காக நீ ஏன் கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்கிறேன்னு கேக்க. அதுக்கு அந்த பொண்ணு, இவ பேரு சேடி, இவன் என்ன சொல்றானா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ என்னோட ஃப்ரெண்ட், அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு டாக்டர், எனக்கு புரியுது பட் நீ அடுத்து பண்ண வேண்டிய ஒர்க் நிறைய இருக்கு, சும்மா அதையே நினைச்சு நீ எதுவும் போய் பிரச்சனையில மாட்டிக்காதன்னு சொல்றான். அதுக்கு சேடி, என்னால எதையும் மறக்க முடியாது, நான் அப்புறம் கால் பண்றேன் டாக்டர்னு போன வச்சிடறான். அடுத்து சேர்ந்த கோல்னு ஒரு ஃபார்மரை காமிக்கிறாங்க. அவன் ஒரு பூக்கடையில வேலை பாக்குறான். சேடியும் ஃப்ரெண்டு போன சோகத்தை மறக்க ஒரு செடியை வாங்குவோம்னு அங்க வர்றா. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. அவன் அந்த செடியை விக்க சேடி கிட்ட நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றான். இப்ப சேடி ஒரு செடியை செலக்ட் பண்ணதும், உங்களுக்கு இந்த செடி தான் வேணுமா, ஓகே இதுக்கு நீங்க அடிக்கடி தண்ணி ஊத்தணும், இல்லனா சீக்கிரமா இது வாடிரும்னு சொல்ல. ஓ அப்படின்னா எனக்கு இது வேணாம், நான் மாச கணக்குல வேலை விஷயமா வெளியே போயிருவேன். சோ அதுக்கு ஏத்த மாதிரி செடி இருக்கான்னு கேட்க, அதுக்கு கோல், நீங்க மாச கணக்குல வீட்டுக்கு வரமாட்டீங்கன்னா உங்களுக்கு செடி எல்லாம் லாக்கப்படாது, நீங்க அதுக்கு சப்பாத்தி களி தான் வாங்கணும், பட் அதுவும் உங்களுக்கு பிடிக்காது, பேசாம பிளாஸ்டிக் செடியை கொண்டு போய் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு எல்லாம் லாக்கிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சோ அந்த காண்டுல வேற அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ பூக்கடகாரி அதாவது ஓனர் வந்து சேடி கிட்ட பக்குவமா பேசி அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு செடியை கொடுத்துறான். செடியை வாங்கிட்டு சேடி நகர்ந்ததும் கோல் கிட்ட ஓனர் என்ன சொல்றானா, வர்ற கஸ்டமர் கிட்டயே எரிஞ்சு விழுகுற, அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் நடக்கும், அட்லீஸ்ட் இந்த பொண்ணு கிட்டயாவது பேசி பழகிருக்கலாம், பட் அதுவும் உனக்கு வராதுன்னு சொல்ல, நான் ஒண்ணு அந்த மாதிரி பையன் இல்லைன்னு கோல் சொல்ல, எப்படியோ போனு ஓனர் அந்த பக்கம் போக இவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நேரா சேடி கிட்ட போறான். அதுவும் அவ கார்ல ஃபர்ஸ்ட் கியரை போட்டு காரை மூவ் பண்ணும் போது குறுக்க போறான். சோ அவ சடன் பிரேக் போட அவ வாங்கின செடி உடஞ்சு போச்சு. பட் அதை பத்தி பெருசா எடுத்துக்காம, என்னோட காஃபி சாப்பிடறியான்னு கேக்குறான் இந்த கோல். இத கேட்டதும் யாரடா நீனு யோசிச்சு ஆச்சரியப்படுறா. பட் இருந்தாலும் கோலோட காஃபி சாப்பிட ஒத்துக்கறா. காஃபி ஷாப்ல ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சவங்க தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப சேடி என்ன சொல்றானா, என்னால வீட்டுல ரொம்ப நேரம் இருக்க முடியாது, எப்ப பார்த்தாலும் வேலை விஷயமா வெளியே போயிருவேன்னு சொல்றான். அதுக்கு கோல் என்ன சொல்றானா, நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போனதில்ல, விவசாயமும் செடியை வளர்க்கறது தான் என்னோட வேலை, அது போக ஏதாவது ஹிஸ்டரி படிப்பேன், சின்ன விஷயத்துக்கு கூட நான் பயப்படுவேன்னு சொல்றான். அதுக்கு சேடி, எனக்கு ஒன்னும் பயம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றான். இப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேர்ஸ் கிட்ட வந்து நிக்கிறாங்க. கோல் என்ன சொல்றானா, நமக்குள்ள ஒரு போட்டி, இந்த படிய மொத யார் ஏறி கடக்குறாங்களோ அவங்க தான் வின், ஏறாதவங்க எதுக்கெல்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்லணும். சரியானு கேட்க சேடியும் ஒத்துக்கிறா. பட் போட்டி ஆரம்பிச்ச உடனே இருந்த வேகம் கோல் கிட்ட குறைய ஆரம்பிக்குது. ஆனா சேடி வேகமா போய் முன்னாடி நின்னு கோலுக்காக வெயிட் பண்றா. இதை பார்த்து கோலுக்கு ஒரே ஆச்சரியம், நீ எப்படி இவ்வளவு சீக்கிரமா ஏறணும்னு கேட்க, சேடி கோலுக்கு பிரீத்திங்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் சேடி என்ன சொல்றானா, நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய விளையாட்டெல்லாம் விளையாடுவேன், என்னோட அம்மா தைரியமானவங்க, அவங்கள மாதிரியே நான் இருக்கிறதால எனக்கு பயம் கிடையாதுன்னு சொல்றான். இப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் ஒரு நாள் ஃபுல்லா ஓடிட்டாங்க. கோலுக்கு சேடி மேல பயங்கரமா லவ் வருது, அதனால அவன் சந்தோஷமா இருக்கான். அடுத்த நாள் அவன் வீட்டுக்கு போறான். அவனோட ஃபேமிலி கிட்ட சேடியை பத்தி சொல்லி சந்தோஷப்படுறான். சோ அவங்களும் இவனுக்காக சந்தோஷப்படுறாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, கோலால சேடியை பத்தி மட்டும் தான் நினைக்க முடியுது, மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்த பேரண்ட்ஸ், இப்படி பண்ணாதடா, அவன் மெசேஜ் பார்க்க ரிப்ளை பண்ண டைம் கொடுன்னு அட்வைஸ் பண்றாங்க. அதனால கோல் கொஞ்ச நேரம் வேற வேலையை பாக்குறான். பட் அப்பவும் அவனுக்கு ரிப்ளை வரல. கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு, அவகிட்ட இருந்து காலும் வரல மெசேஜும் வரல. இவனால வேற எந்த வேலையும் வேற செய்ய முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரு மரத்தை தூக்கும் போது இவனுக்கு மூச்சு முட்ட இன்ஹேலர தேடுறான். பார்த்தா அதை காணும். உடனே அதோட ஜிபிஎஸ் வச்சு தேடி பாக்குறான். இவன் அடிக்கடி இப்படி எங்கேயாவது விட்டுட்டு வந்துருவான்னு ஜிபிஎஸ் இன்ஹேலர வச்சிருக்கான். லொகேஷனை பார்த்தா லண்டன்னு காட்டுது, அதாவது அது சேடி கிட்ட இருக்குன்னு கோல் புரிஞ்சுக்கிறான். இத பார்த்த பேரண்ட்ஸ், நீ போடா லண்டனுக்கு, முன்தினம் பார்த்தி நின்னு பாட்டு பாடுனான்னு சொல்லி அனுப்புறாங்க. இவனும் அவளை பார்க்க போறோம்னு குசியில அங்க இருந்து கிளம்பி லண்டனுக்கு போறான். கோல் வேற எந்த ஊருக்கும் போனதுல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். லண்டன்ல இறங்குனதும் அவனை சில பேர் சுத்து போடுறாங்க, பேசவே விடல, கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி வண்டியில தூக்கி போட்டுட்டு போறாங்க. இவனை எல்லாரும் டாக்ஸ்மேன் கூப்பிடுறாங்க, ஏன்னு தெரியல. அடுத்த சீன்ல கோல் கண்முழிக்கும் போது அங்க இருக்கிற ஒருத்தன், நீங்க என்னோட ஆளுங்களை கொன்னுட்டீங்க, அது போக எனக்கு சொந்தமான பொருளையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு வேற பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ண முடியாத சூட்கேஸ்ல வேற வச்சிருக்குன்னு சொல்லி திட்டான் அடிக்கிறான். நீங்க ஏன்டா என்னோட பாஸ்க்கு பின்னாடியே வர்றீங்கன்னு அவனை கேட்டு சித்திரவதை பண்ண பாக்குறான். அதுக்கு கோல், இத பாரு, நான் டாக்ஸ்மேன் எல்லாம் இல்ல, என்னோட பாஸ்போர்ட்ட பாரு, நான் கேர்ள் ஃபிரெண்ட தேடி வந்தேன்னு சொல்றான். ஆனா அவன் கேக்குற மாதிரி இல்ல, கோலை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப யாரோ ஒருத்தையும் உள்ள நுழையிறான், ஒருத்தன் இல்ல ஒருத்தி அவ மூஞ்சில மாஸ்க் போட்டிருக்கா, அங்க இருக்கிறவங்களை அடிச்சு போட்டுட்டு கோலை காப்பாத்துறான். அப்புறம் கோல் கிட்ட வந்து மாஸ்க கலட்டுறான். ஏய் சேடி, நீ இங்க என்ன பண்றன்னு கோல் கேக்க, நீ ஏன்டா இங்க வந்தன்னு சேடி கேக்க, ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றாங்க. அதுக்கப்புறம் கோல் கிட்ட ஒரு கன்ன கொடுத்து, இங்க இருக்கிற யார வேணா சுடு, என்ன சுற்றாதன்னு சொல்றான். அப்புறம் அவ, நான் சிஐஏ ஏஜென்ட் சொல்றான். ஒரு சிஐஏ ஏஜென்ட பிடிக்க வந்தவங்க உன்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க, நீ தப்பான நேரத்துல தப்பான இடத்துல நடந்து வந்துட்ட, அதனால இவங்க உன்னதான் டாக்ஸ்மேன் சொல்றாங்கன்னு சொல்றான். கோலுக்கு இதை கேக்கும் போது சேடி
இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பொய் சொல்லியிருக்கான்னு தோணுது. ஏன்னா கோல் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அது போக அவங்க தேடுற டாக்ஸ்மேன் சேடிதான். இவளோட கதைக்கு நாம அப்புறம் வருவோம். இப்போ கோல் என்ன மனநிலைமையில இருக்கான்னா, எவ்வளவு நம்புனமே இப்படி நம்மளை ஏமாத்திட்டாலேன்னு பொங்குறான். சோ சேடி கூட வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். ஆனாலும் சேடி அவன் காப்பாத்த மலை அடிவாரத்துல சறுக்கி விழுந்து வந்து பஸ்ஸுக்குள்ள ஏத்தி அவளை சேவ் பண்றான். பட் என்ன பண்ண, அங்கேயும் அடியாளுங்க அவங்கள துரத்துறாங்க. சேடி அவங்க காரை இடிச்சு பறக்க விடுறா. அப்படி இருந்தும் ஒருத்தையும் பஸ்ஸ துத்திக்கிட்டு உள்ள ஏறி சேடிய கொல்ல வர்றான். அப்போ கோல் சேடிய காப்பாத்த அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறான். இப்போ ஒரு சேஃபான பிளேஸ்ல சேடி பஸ்ஸ நிப்பாட்டுறான். கோல் சேடிகிட்ட பொய் சொல்லிட்டலன்னு சொல்லி சண்டை போடுறான், திட்டுறான். அதுக்கு சேடி, நான் ஒன்னும் பொய் சொல்லல, என்ன பத்தின சில விஷயங்களை மறைக்கிறேன், மத்தெல்லாம் நான் சொன்னது உண்மைன்னு சொல்றான். அதுக்கு கோல், நான் ஒரு முட்டாள், உன்ன நம்பினேன் பாரு, நீ என்கிட்ட சொன்னல உன்னோட கோவர்க்கர் செத்துட்டா அதனால சோகமா இருக்கேன்னு. அப்போ அதுவும் பொய் தானன்னு காட்டுத்தனமா கத்துறான். ஆமா, அவ சாகல, நான் தான் அவளை குனிட்டின்னு சேடி சொல்றான். அவ சிஐஏக்கு துரோகம் பண்ண நினைச்சா, நான் அவளை தடுக்க பார்த்தே முடியல, அதான் கொல்ல வேண்டியதா போச்சுன்னு சொல்றான். இதை கேட்ட கோல், எனக்கு உன்னோட சவகாசமே வேணாம்னு சொல்லி கிளம்ப பாக்குறான். அப்போ சேடி, எங்கம்மா ஓடுற, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டாங்க, இந்நேரம் நீ தான் டாக்ஸ்மேன் எல்லா ரவுடிகளுக்கும் தெரி�்சிருக்கும், சோ ஒருத்தனும் உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்றான். அதனால நீ என்னோட தான் வந்தாகணும்னு அவனை வலுக்கட்டாயமா பாகிஸ்தானுக்கு கூப்பிட்டு போறான். அங்க இருக்கிற பாகிஸ்தான்காரன் கிட்ட பேசுறான். அவன் என்ன சொல்றான்னா, அந்த வெப்பனை பத்திரமா பாத்துக்கோ, இவன் தான் டாக்ஸ்மேன், இவன் பின்னாடி அவங்க வருவாங்க, பட் இவன் மேல இருக்கிற லவ்ல நீ குடுத்து தொலைச்சிடறாதுன்னு சொல்லி சேடிய வான் பண்றான். இவங்க பேசுறத வச்சு பார்த்தா அது ஒரு பயோகெமிக்கல் வெப்பன், அதுக்கு ஒரு கூட்டமே காசு கட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்பதான் அதை இவ உள்ள புகுந்து தூக்கிட்டான்னு தெரியுது. இந்த கூட்டத்திலேயே முக்கியமானவன் தேவிக்குங்கிற ஒருத்தன் தான். அவனும் ஒரு ஏஜென்ட் தான், ஆனா அவன் பிரான்ஸ் ஏஜென்ட். பட் இப்ப அவன் பிரான்ஸுக்கு வேலை பார்க்கல, அவனுக்காக வேலை பார்க்கறான். அவனோட இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணி வெப்பன்ஸ் ரொம்ப ஈஸியா கடத்துறான். அவனை பிடிச்சிட்டா இந்த வெப்பனை மட்டுமில்ல, நிறைய சின்ன வெப்பன் டீலிங்க கூட நம்மளால தடுக்க முடியும்னு சொல்றான். அப்ப சேடி என்ன சொல்றானா, இப்ப என்னால என்னோட சிஐஏ கிட்ட ஹெல்ப் கேட்க முடியாது, நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன், உன்னோட ஏஜென்ட எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுன்னு சொல்ல. அதுக்கு அவன் பதில் சொல்றதுக்குள்ள உள்ளூர் ரவுடி அங்க வந்து அவனை கொண்டுட்டு சேடிய கடத்திக்கிட்டு போறான். அப்போ அங்க வந்த ஏரியா ரவுடி உள்ளூர் ரவுடிய கொண்டு சேடிய காப்பாத்திட்டான்னு பார்த்தா, மார்க்கெட் ரவுடி அங்க வந்து அவனை கொண்டுட்டு சேடிய கார்ல ஏற சொல்றான். ஆனா உள்ளூர் ரவுடி இருக்கான்ல, அவன் திரும்ப எந்திரிச்சு வந்து மார்க்கெட் ரவுடிய போட்டு தள்ளுறான். பட் எப்படியோ அவன் சேடி மிரட்டி, யாரோட அவன் அனுப்புனதுன்னு கேட்க, லேவிக் தான், அவன் டாக்ஸ்மேன், அதாவது கோல கூப்பிட்டு வந்தா பணம் தரேன்னு சொல்லிருக்கான்னு சொல்றான். டாக்ஸ்மேனுக்கு பயோகெமிக்கல் வெப்பன் இருக்கிற சூட்கேஸ் எங்க இருக்கு, அதோட பாஸ்வேர்ட் என்னன்னு தெரியும், அதான் அவனை கடத்த பாக்குறாங்க. பட் எப்படியோ சேடி அங்க இருந்து கோல காப்பாத்தி கூப்பிட்டு போயிடுறா. கார்ல போகும்போது அவ காப்பாத்த நினைக்கிற பயோகெமிக்கல் வெப்பனை பத்தி சொல்றா. இத லேவிக் விக்க பாக்குறான். அதுக்கு லேவிக்கோட கூட்டு சேர்ந்துகிட்டு என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு துரோகம் பண்ண பார்த்தா, சோ அவளை தடுக்கிற முயற்சியில நான் அவளை கொல்ல வேண்டியதா போச்சுன்னு சொல்றா. எனக்கு இப்ப வேற வழி தெரியல, லேவிக் யாருன்னு தெரிஞ்சாதான் என்னால ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லிட்டு கோல அடிச்சு மயக்கிடுறா. என்ன பிளான்னா, கோல அதாவது டாக்ஸ்மேனை சேடி பிடிச்சு கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறா. லேவிக் டாக்ஸ்மேன் கிடைச்சிட்டான்னு வந்து பாக்குறான். அப்போ லேவிக் என்ன சொல்றான்னா, பாரு, உன்னோட நாட்டு உளவாளி இப்ப என்கிட்ட மாட்டிட்டான், எல்லா நாடும் அப்படித்தான், என்னைக்கு என்னோட நாடு விட்டுருச்சு, சோ இப்ப எனக்காக நான் வேலை பாக்குறேன்னு சொல்றான். சரி, நீ எப்படியோ போய் தொலை, பாஸ்வேர்ட சொல்லு, உன்னை விட்டுறேன்னு சொல்றான். அப்போ சேடி என்ன சொல்றான்னா, நீ எனக்கு பணம் தர வரைக்கும் நான் உன்னோடதான் வருவேன்னு சொல்றான். சோ ரெண்டு பேரையும் பிளேன்ல கூப்பிட்டு போறாங்க. அப்போ கோலும் சேடியும் லவ்வர்னு தெரிஞ்சுகிட்ட அடியாளுங்க அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கோல் நிறைய அடி வாங்குறான், சேடியும் அடி வாங்குறா. சேடி அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே கோலோடையும் பாய் சண்டை போட்டுக்கிட்டே கஷ்டப்படுறா. அப்போ ஒருத்தையும் கத்தி எடுத்து சேடிய வந்து குத்த. அப்போ கோல் வேகமா அவனை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்த வெப்பனையும் எடுத்துக்கிட்டு சேடியையும் கூப்பிட்டுக்கிட்டு கீழே குத்திச்சிட்டான். சேடி இப்ப மயக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது அவ காட்டுல இருக்கா. கோல் தான் தன்னை காப்பாத்திருக்கான்னு சேடி புரிஞ்சுக்கிறா. அடுத்த நாள் லேவிக் ரெண்டு பேரையும் வெறி கொண்டு தேடுறான். அந்த காட்டுக்குள்ள லேவிக்கோட ஆளுங்களும் வர்றாங்க. சேடிய காப்பாத்த சிஐஏ ஏஜென்டும் வந்துருச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டையில சேடியால ஏதாச்சும் ஒன்னதான் காப்பாற்ற முடியும்ன்ற சிச்சுவேஷன் வருது. சோ அவ சூட்கேஸ காப்பாத்துறத விட கோல் தான் முக்கியம்னு முடிவெடுக்கிறா. அதனால லேவிக்கோட கைக்கு மறுபடியும் சூட்கேஸ் போயிருச்சு. அடுத்த நாள் சிஐஏ என்கொயரி பண்றாங்க. போன தடவை உன்னோட ஃப்ரெண்ட் துரோகம் பண்ணிட்டான்னு சூட்கேஸ தொலைச்ச, இப்போ இவனை காப்பாத்துறேன்னு சூட்கேஸ தொலைச்சிருக்க, நீ என்னதான் நினைச்சுகிட்டு இருக்கேன்னு திட்டுறாங்க. சேடியும் பயங்கரமா திட்டு வாங்குறான். இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து கோல பலிகாடா மாட்டி விட்டு லேவிக்க பிடிச்சிடலாம்னு பாக்குறாங்க. ஏன்னா கோல் தான் டாக்ஸ்மேன், லேவிக்கும் மத்தவங்களும் நம்புறதால. அதனால இப்ப கோலும் இதுக்கு ஒத்துக்கறான். அதுக்கு சேடி, நீ ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன், தயவு செஞ்சு நீ அங்க போகாத, உன்னை யாரும் காப்பாத்த மாட்டாங்க, அவனை பிடிக்கிறதுலதான் இவங்க குறியா இருப்பாங்கன்னு சொல்றான். ஆனாவே உனக்காக நான் இதை பண்ணதான் போறேன்னு சொல்றான். பட் ஹோட்டலுக்குள்ள வந்ததும் லேவிக்கு தெரிஞ்சு போச்சு, கோல ஏஜென்ட் காரங்க கண்ட்ரோல் பண்றாங்கன்னு. அதனால அந்த ஏஜென்ட் காரங்களை லேவிக் கொண்டுறான். இப்போ கோல் கிட்ட வந்த லேவிக், உங்ககிட்ட இருந்து பிரான்ஸ் ட்ரீட்மெண்ட் மூலமா உண்மையை வாங்குறீன்னு அவளை நெருங்க,
அப்போ சீடி செமஸ்டர்னிங்கா உள்ள வர்றா. வந்தவ நான் தான் டாக்ஸ்மேன், அவன் கிடையாதுன்னு லேவி கிட்ட சொல்றா. பட் இந்த லேவிக்கும் சொன்ன உடனே நம்புறான். ஏன்னா கோல் ஏஜென்ட் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறான். கண்டிப்பா அவனா இருக்க முடியாதுன்னு இப்பதான் அவங்களுக்கு புரியுது. அது போக நான் உன்னோட லீடர் கிட்ட பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன், அவன் பணமும் வந்துட்டான். அது வேற யாரும் இல்ல உன்னோட பாஸ் தான் சீடி சொல்ல லேவிக்கு பயங்கர காண்டாகுது. அதனால அவன் பாக்கெட்ல இருக்கிற கண்ணை எடுத்து சீடியை மிரட்டுறான். பட் சீடி என்ன பண்றான்னா லேவிக்கு ரிவார்ட் தரான், எல்லாரும் வாங்கணும் கத்த. சோ அந்த வெப்பன்ஸ்க்காக காத்திருந்தவங்க காட்டு மிராண்டிகளா மாறுறாங்க. லேவிக்கோட ஆளுங்க அந்த சூட்கேஸ் அவங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதுல லேவிக்கு அடிபடுது. கோல பாத்தீங்கன்னா தன்னை காப்பாத்திக்க அடியாளுங்களை அடிக்கிறான். இன்னொரு பக்கம் தப்பிச்ச லேவிக் சேடியை கொல்ல பார்க்க கரெக்டா கோல் உள்ள வந்து தடுக்கிறான். அப்ப சேடி மேல இருந்த டேபிள கீழே விழ வச்சு லேவிக்க பில்டிங்கை விட்டு வெளியே விழ வைக்கிறான். சோ அவ்வளவுதான் லேவிக்கோட கதை முடியுது. இந்த சண்டையில லேவிக்கு வேலை கொடுத்தவனும் செத்து போறான். சோ சேடி ஒரு வழியா கோலோட ஹெல்ப்போட பயோ வெப்பனை காப்பாத்திட்டான். இப்ப எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடியுது. கோல் சேடிய அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். எல்லாரும் அவங்களோட கதைகளை பேச ஹாப்பி என்டிங்கோட படம் முடியுது. நாம இவ்வளவு நேரம் பார்த்த மூவி கோஸ்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.